என்னை காற்றினை கேட்டவுடன் கங்குலை பார்த்தவுடன் இங்கு காலையில் ரவியை தொழுதவுடன் பொங்குவீர் அமிழ்தனவே அந்த வரையார் சொல்றாரு, ஒளியே நீ இருளை காதலிக்கிறாயா, இருளை நீ தின்று விட்டாயான்னு கேட்பாரு. அதுக்குள்ள பகைமை இல்லை, தட் இஸ் அ லவ் ஆஃப் இன்டராக்ஷன், தட் இஸ் பிட்வீன் லைட் அண்ட் டார்க்னஸ். இருட்டில் நடக்கிறதுலாம் தப்புன்னு நினைக்காதீங்க, சில விஷயங்களை இருட்டில் தான் செய்ய முடிகிறது, சிருஷ்டியே நடக்குது. வெளிச்சம் தான் நமக்கு பிடிக்குது என்பதனால் நாள் பூரா வெளிச்சமாக இருக்குமோ, வெளிச்சம் வேணும்னா நம்ம தேடிக்கும், நம்ம தேடுறோமான்னு பார்க்குது இயற்கை. பேசிக்கலே அமைய எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் யோசிக்க முடியுது, யோசிக்கிறதுங்கிறது பாசிட்டிவாக தான், யோசிக்காமல் இருந்தால் தான் குளுமையாக இருக்குது. யூ திங்க் யூ ஷில் கெட் லைட். தமிழ் இலக்கிய உலகம் எத்தனையோ தேர்ந்த எழுத்தாளர்களை கண்டிருக்கிறது. குறிப்பிட்ட காலம் வரை அவர்களின் நிலை உரிய கவனிப்பின்றியே இருந்தது. அந்த எழுத்து கலைஞர்களுக்கெல்லாம் தன் எழுத்தாலும் பேச்சாலும் சிந்தனையாலும் செயலாலும் ஒரு தனி கௌரவத்தையும் கம்பீரத்தையும் உருவாக்கித்தர ஒரு ஜெயகாந்தனால் மட்டுமே முடிந்தது. உலக அளவிலும் இந்திய அளவிலும் பலதரப்பட்ட மக்களால் அதிகம் அறியப்பட்ட தமிழின் முதல் புதின எழுத்தாளர் ஜெயகாந்தன். பெரும்பாலும் பொழுதுபோக்கிற்கும் கிளுகிழுப்புக்கும் மலின பிரச்சாரங்களுக்கும் என எழுத்துக்கள் வீங்கி பெருத்த அந்த காலகட்டத்தில் சமூக அக்கறையோடும் சுய சிந்தனையை தூண்டும் தனது படைப்புகளோடும் தமிழ் இலக்கிய உலகில் ஆவேசமாக பிரவேசித்தார் ஜெயகாந்தன். சாமானிய மனிதர்களின் உணர்வுகளை பிரச்சனைகளை உரத்து பேசின அவரது படைப்புகள். அதன் வழியாகவே அவர்களில் பலரையும் இலக்கியத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்த பெருமை ஜெயகாந்தனுக்கு மட்டுமே உண்டு. நாவல், குறுநாவல், சிறுகதை, கட்டுரை, சினிமா, நாடகம், விமர்சனம், அர்த்தம் கணக்கும் முன்னுரைகள் என இலக்கியத்தின் பல தளங்களிலும் தனது தனித்த முத்திரையை ஆழ பதித்த ஜெயகாந்தனின் மரபு தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை என்றால் அது உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஒரு பள்ளிச் சிறுவனாக தனது 12 வயதில் மேடையில் பேசத் துவங்கிய ஜெயகாந்தன் இலக்கியச் செறிவுள்ள அறிவார்ந்த தர்க்கவாதம் கொண்ட தனது பேச்சுக்களால் இன்றும் தமிழர் மனங்களில் சிந்தனை அதிர்வினை ஏற்படுத்தி விடுகிறார். நண்பர்களே, இந்த விழாவில் கலந்து கொள்வது எனக்கு அளப்பரிய மகிழ்ச்சியை தருகிறது. ருஷியாவோடு இந்தியாவுக்கு ஏற்பட்ட உறவுக்கு காரணம் தமிழர்கள் என்பதனை மிக பெருமையாக நான் உணர்கிறேன்.
மகாத்மா காந்தி மகாத்மாவாக ஆவதற்கு முன்னாலே தமிழர்களை முன்னிட்டுதான் அவர் தென்னாப்பிரிக்க அரசியலில் தலையிட நேர்ந்தது. அங்கே இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாலும் தமிழர்கள் தான் தென்னாப்பிரிக்காவில் கூலிகளாக இருந்தனர். அந்த கூலிகள் தான் இந்தியர்களிலேயே அதிகம் கொடுமைக்கு ஆளானவர்கள். அவர்களின் சார்பாக போராட ஆரம்பித்த மகாத்மா காந்தி சிறைவாசத்தில் இருந்த பொழுது ஒரு தமிழரின் மூலம் டால்ஸ்டாயின் நூல்களை அறிமுகம் செய்து கொண்டார் என்பது அவரே எழுதியுள்ள வாசகம். பாரதி ருஷ்ய புரட்சி பொழிந்து பாடிய பொழுது இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது, பிறக்கவே இல்லை. உலகத்திலேயே முதல் கவிஞன், அந்த புரட்சியை பொழுந்து பாடிய முதல் கவிஞன் ஒரு தமிழ் கவிஞன், அவனும் ஒரு மகாகவியானான் பிற்காலத்தில். இங்கிருந்து லெனினை போய் பார்த்த ஒருவர் திருமலாச்சாரியார். நாமம் தீவிர வைஷ்ணவர், லெனின் ஒரு நாஸ்திகர். அவர் இந்தியாவின் புரட்சி எப்படி செய்வது என்பதற்கு யோசனை கேட்க போனார். அவர் சொன்னார், இந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம் என்று. இவர் உடனே விஷ்ணு புராணமே படிச்சுட்டார் அவர் தமிழ். அவர் சொன்னார், முதலில் உங்கள் மக்களை இந்த மூடத்தனத்திலிருந்து நீங்கள் விடுவித்தால்தான் புரட்சி சாத்தியம் என்று. அப்படி என்றால் மிஸ்டர் லெனின், எங்கள் ஊரில் புரட்சி சாத்தியமில்லை, வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். இங்கே நடக்கவே முடியாத காரியத்தை சொன்னா கடவுளிடமிருந்து எங்களை பிரிப்பதாவது? அந்த காரியம் அல்லவோ சோவியத் யூனியனிடமிருந்து நம்மையும் கொஞ்சம் காலம் பிரிக்க வைத்தது. அது நடக்காது. கேட்டார் பிணிக்கும் தகைவாய் அமைந்த அவர்தம் உணர்ச்சி பெருக்கு மிகுந்த பேச்சுக்கு எதிர்கிருத்து கொண்டவரையும் வசப்படுத்தும் வல்லமை உண்டு. எது குறித்தும் பயமின்றி எவருக்கும் பணியாது தனக்கு சரியெனப்பட்டதை மேடையில் அவர் முழங்குகையில் அந்த பேச்சே ஒரு சங்கநாதம். சோவியத் யூனியன் இல்லாமல் போனது ஒன்றும் பின்னடைவு அல்ல, அது ஒரு முன்னடைவு. அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அதிலிருந்து படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? அங்கே என்ன இல்லை என்று நான் உணர்ந்தேன். நம்மிடம் இங்கே படாத பாடுபடுகிறதே, அந்த ஜனநாயகம் அங்கே இல்லை. அது சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும். அதை தவறாக பயன்படுத்தினால் அது தவறாக வெடித்துவிடும். இங்கே அப்படித்தான் பல சமயங்களில் வெடிக்கிறது. ஆனால் we will never become tired of democracy. Love, this democracy will win mankind, and this democracy will win all the dictatorship of the world. Love. எழுதுவதால் நான் மேன்மை பெறுகிறேன். எழுதுவதால் என் மொழி வளம் பெறுகிறது. எழுதுவதால் எனது மக்கள் இன்பமும் பலனும் எய்துகிறார்கள். எழுதுவதால் புரட்சிகள் தோன்றுகின்றன. எழுதுவதால் எதிர்கால சமூகத்தை உன்னத நிலைக்கு உயர்த்தி செல்ல முடியும். இதற்காகவெல்லாம் தான் நான் எழுதுகிறேன். வாளினும் வலிமை பொருந்தியது எழுதுகோல். வாழ்க்கை போராட்டத்தில் நான் தேர்ந்தெடுத்து கொண்ட ஆயுதம் எழுதுகோல். அதனால் எழுதுகிறேன். எழுதுகோல் என் தெய்வம். வாழ்க்கை தான் எழுத வைத்தது, மக்கள் தான் எழுத வைத்தார்கள் என்று சொல்ல வேண்டும். எழுதியதோடு என் வேலை தீர்ந்தது. அதை அர்த்தப்படுத்தி கொண்டும் அதற்கு உரை எழுதி கொண்டிருப்பதும் என்னுடைய வேலை இல்லை. நான் கூடிய வரைக்கும் எனது அரசியல் ஈடுபாட்டை கட்சி அரசியல் ஈடுபாடாக வைத்துக் கொள்வதில்லை. எல்லா கட்சிகளும் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த ஒரு தேசிய அரசியலைத்தான் நான் கருப்பொருளாக கொண்டு அந்த எழுத்துக்களை உருவாக்கியிருக்கிறேன். ஜெயகாந்தனின் நீண்ட நாள் வாசகரும் க
கலை விமர்சகருமான தேனுகா அவரது கதைகளை படித்த தனது பால்ய காலத்தை பரவசத்துடன் நினைவு கூர்கிறார். என்னுடைய பால்ய காலத்தில் சாதாரணமாக கல்கி இப்படி தான் நான் படித்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு அதிர்வு, எங்கே பார்த்தாலும் ஜெயகாந்தன் 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 அப்படிங்கிற ஒரு ஒரு அதிர்வை நான் கேட்டேன். நான் ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களுக்காக வசீகரிக்கப்பட்ட மக்களுடைய ஈடுபாட்டை நான் நேரடியாக பார்த்தேன். நான் சினிமா நடிகர்கள்லாம் ஜெயகாந்தனை விழுந்து விழுந்து படிக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். வீட்டில் உள்ள அம்மாமிகள் முதற்கொண்டு வயதான கிழவிகள் முதற்கொண்டு ஜெயகாந்தன் கதையை நான் படித்து முடித்து விட்டேன் என்று பெருமிதமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தையே அவர் சிருஷ்டி வைத்து விட்டார். அந்த காலத்தில் நானும் இருந்தேன். வேறு எந்த தமிழ் எழுத்தாளனுக்கும் இப்படி விரிந்து பறந்த தொடர்ச்சியான சந்திப்புகளுக்கு சாத்தியமுள்ள நட்பு வட்டம் அமைந்ததில்லை. எல்லா வயதிலும் எல்லா படிநிலையிலும் பல துறைகளிலும் ஜேகேவுக்கு நண்பர்கள் உண்டு. இந்த நண்பர்களை சந்திக்கவும் பேசவுமே அவர் எந்த இடத்திலும் கூடிவிடுகிற ஒரு வினோத சபையை உருவாக்கினார். அவரது எழுத்திலும் பேச்சிலும் மட்டுமல்லாது நண்பர்களிடம் பேசும் அந்த சபையிலும் கவித்துவம் தெரிக்கும், சிந்தனை பரல்கள் சிதறும். இன்ன துறை என்று இல்லாது பல துறைகள் சார்ந்தும் விவாதம் நீளும். சம்பாஷணையில் மன்னனவர். உள்ளூரோ வெளியூரோ, வீடோ பயணமோ, பகலோ இரவோ, அவர் இருக்கும் இடத்தில் எப்படியும் ஒரு சபை இருக்கும். சதா அங்கு பேச்சும் சிரிப்பொலியும் சங்கீதமும் கேட்டபடி இருக்கும். நண்பர்களிடம் சில சமயம் அவர் கோபப்படுவது உண்டு. அது பெரும்பாலும் நியாயமானதாகவே இருக்கும். சில நிமிஷங்களில் உங்கள் மீது எனக்கு கோபமில்லை, உங்கள் கருத்தின் மீது, உங்கள் செயலின் மீது, உங்கள் அறியாத்தனத்தின் மீது என்று சொல்லி சிரித்தபடியே ஒரு குழந்தையைப் போல அதை மறந்துவிட்டு குதூகலிக்கிற கலைஞனவர். இந்த சபையை சேர்ந்தவர்கள் ஒரு கோஷ்டியோ பாரம்பரியமோ கூட அல்ல. எதிர்பார்ப்புகளற்ற அன்புதான் அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்துள்ளது. சபையில் எந்த விஷயமும் தள்ளுபடி இல்லை. சகலத்திற்கும் மனத்தடை அற்றவர்கள் அங்கு வரலாம். இதோ அந்த சபையை பற்றி ஜேகேவே கூறுகிறார். சபையில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. நான் இருக்க வேண்டும். என்னை சுற்றி 2 பேர் இருந்தாலும் 20 பேர் இருந்தாலும் சபை கூடிவிடும். எங்கே வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சபை கூடும். சபையினர் பலதரப்பட்டவர்கள். ஒருவருக்கொருவர் அறிமுகமில்லாதவர்கள் கூட வருவார்கள். இங்கு இருக்கும் ஒரே ஒரு நியதி, வருகிற புதியவர் ஏற்கனவே அறிமுகமான ஒருவர் மூலம் அழைத்து வரப்படுபவராக இருப்பார். மற்றபடி ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்து கொள்வது காலப்போக்கில் அவரவர் மனப்போக்குக்கு ஏற்ப நிகழ்வதே ஆகும். இந்த சபையை சேர்ந்தோர் தமிழகம் முழுவதும் வியாபித்து உள்ளவர்கள். சனாதனங்களை, மடமைகளை, மனித வர்க்கத்தின் முரண்களை, அதிகாரத்தை, சமூகம் ஏற்க மறுக்கும் கருத்துக்களை, மரபுக்கு எதிரான புதுமையை, சராசரி மனிதர்களுக்கு ஓப்பில்லாத விஷயங்களை, சொல்லப்படாத ஆனால் சொல்லியே தீர வேண்டிய முற்போக்கு சிந்தனைகளை தனது எழுத்துக்கள் மூலம் அழுத்தமாக சொல்லி அதனை அவர் காலத்திலேயே ஏற்றுக்கொள்ளவும் வைத்தார் என்பதுதான் ஜேகேயின் தனிச்சிறப்பு. ஜெயகாந்தன் என்கிற அபூர்வ கலைஞனுக்கு அவன் வாழும் காலத்திலேயே கிடைத்த மகத்தான கலை வெற்றி என்றே இதை கொள்ள வேண்டும். இதனை பிரச்சாரம் என்று விமர்சிப்போரும் உண்டு. அவர்களுக்கு ஜேகே முன்வைக்கிற பதில் இதுதான், பிரச்சாரமில்லாத இலக்கியமே கிடையாது. பிரச்சாரங்களும் இலக்கியமாவது உண்டு, இலக்கியங்களும் பிரச்சாரமாவது உண்டு. முன்னது சிறப்பு, பின்னது வீழ்ச்சி. இயேசுநாதரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் உபநிஷத்து கதைகளை சொன்னவர்களும் தங்கள் பிரச்சாரத்தையே இலக்கியமாக்கியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆழ்ந்த ஞானம் என்பது இலக்கியத்துக்கு புறம்பானதல்ல. இசை மேதை பீத்தோவானும் தியாகையரும் கூட பிரச்சாரம் செய்தார்கள் என்பது அடிப்படையான உண்மைதான். எனினும் அந்த அடிப்படைகளை ஆதாரமாக கொண்டு அவர்கள் எழுப்பிய கலை மாளிகைகள் மகத்தானவை. ஆனால் இந்த கேள்வி ஏன் வருகிறது?
கலைஞன் அல்லாதவர்கள் பிரச்சாரம் செய்வதனால் வருகிறது. அந்த பிரச்சாரத்தையே அவர்கள் கலை என்று வற்புறுத்துவதனால் வருகிறது. பட்டினை போல் இன்பம் அறிந்து செய்யலை அடா. அதான் ஒரு பழகா இருப்பான். அவருக்கு மியூசிக்கினுடைய ஆரிஜினையே சொல்கிற மாதிரி இருக்கும். காண பறவை கலகல நம்ம ஓசையிலும் எங்கெங்கிறதுலாம் மியூசிக் வருது. இதில் ஒரு பாட்டு இருக்கும் புதையல் கமாசில் என்ன வந்து பாட்டு எழுத சொன்னாங்க. அது நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப சுலபம். நமக்கு எழுதுனா பாட்டாக வராமல் இருக்கணுமேங்கிறது நான் என்னுடைய முயற்சி. என்ன தமிழ் எழுத கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் படித்து வந்து எழுத ஆரம்பித்தாவே எழுதுறதெல்லாம் செய்யலாம் வரும். பிராசம் இல்லாமல் வராது. எதுக்கு போனோம் இல்லாமல் வராது. இது என்னடா கருமம், இது நமக்கு வேண்டாமே. அதை தவிர்த்தால் தான் உரைநடையில் நீங்கள் சிறக்க முடியும். அது ரொம்ப கான்சியஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸுக்குறானே அது உரைநடைக்கு போடணும். மனம் எப்படி ஓடுதோ அப்படி ஓடணும். அதுக்கு இலக்கணமெல்லாம் வச்சுட்டா முடியாது. இது என்ன பண்ணும், இலக்கணம் காட்டுற வழியில் ஓடும். அடுக்குன்னு போட்டால் புடுக்கும் போடும், புடுக்கும் போட்டால் துடுக்கும் போடும், துடுக்கும் போட்டால் எடுக்கணும்னு போடும். அதில் ஒரு அர்த்தம் வந்துடும். அதை முடிக்கிறது தான் இந்த வேலையில் நமக்கு. நான் அதில் நான் ஒரு அது விளையாட்டாக தான் செய்வேன். நான் இந்த மாதிரி என்னையா பாட்டு எழுதுறது, இந்த இங்கே தென்னை மரம் இருக்குது, அதில் குருவி உட்காந்துருக்கு, அதில் இது கூப்பிடுது, அது கூப்பிடுது, எல்லாம் பண்ணும். இப்போ என்னத்த பாட்டு எழுதிட்டு ஐயா இதே எழுதுப்பான். அப்போ தான் அந்த தென்னங்குக்கி தூஞ்சலிலே அந்த பாட்டு ஆமாம் எழுதி அந்த படம் உருப்படாக போச்சு. அந்த பாட்டு ஒரே ஹிட்டு கல்யாண பரிசு எடுத்துட்ட பிறகு ஸ்ரீதர் நம்ம கண்டுபிடிப்பு தானே. நம்ம அதை விட இப்போ ஒரு பெரிய ஆளை கண்டுபிடிக்கணும்னு வீனஸ், கிருஷ்ணமூர்த்தி, வீனஸ் ரத்தனம் இவங்கெல்லாம் நம்ம வாசகர்கள். என்னை கூட்டிகிட்டு போய் நீ இப்போ டைரக்ட் பண்ணால் நாங்கள் எடுக்கிறோம் போகிறோம் வரோன்னு என்னையே என்ன போட்டு எடுக்க முடியாது. உங்கள் எழுத்தை படித்தாவே தெரியுது உங்களுக்கு நல்லா பண்ண முடியும். உங்களுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லையேன்னு. உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது எங்கள் ஞாபகம் இருந்தால் வந்தால் போகிறோம்னு. அப்புறம் தான் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தால் உன்னை போல் ஒரு படம் எடுக்கும்பொழுது அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதை நம்பி ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி இப்போ கூட ஒரு ஆசிரியர் படித்து காமியான். ஒரே காலையில் போனால் பிரேக்ஃபாஸ்ட் அது இது உட்காந்துட்டு படினேன். இது என்ன திரும்ப திரும்ப சாப்பிட்றோம் தூங்குறது மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்கும் விஷயம் இல்லாண்டது இதானே கூடாது. உங்களை அபிப்பிராயம் கேட்கல. நான் இதில் நான் பாதி படம் போடுறேன், நீ பாதி பணம் போடுற. எனக்கு போட்ட பணம் திரும்பி வர வேண்டாமா அண்ணா. என் கூட இருந்தவங்கள சொன்னாங்க வேண்டாம்ண்ணா, வியாபாரத்தில் அப்படி இருக்க முடியாது. நாங்கள் வியாபாரம் பண்ண வரலையான்னு எழுந்திச்சு விட்டோம். அவங்க எங்கே கோச்சிக்கிறீங்க அப்படின்னா நாமளே பண்ணிடலான்னாங்க. அப்படி தான் என்ன பண்ணோம். அதாவது இப்போ ஒரு போட்டியில் பண்ணதான எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க. என்னடா மாட்டிக்கிட்டேமே, இது நல்லா பண்ணணும்.
அதை ஒரு விரதம் மாறி பண்ணலாம். எங்க அண்ணம்மா ஆயா மட்டும் இல்லாட்டி நான் அப்பவே செத்து போயிருப்பேன். ஆமா அப்பெல்லாம் உங்க நயனா இல்லையா? எங்க நயனா? அவர் செத்த அப்புறம் தானே நான் வேலைக்கே போனேன். நீயும் திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஊரை பார்க்க போடுவியா? ஊர்லதான் யாரு இருக்கிறாங்க? இங்க நாச்சும் இங்க நாச்சும் நீ இருக்கியே. உன்னை போல ஒரு சினிமா எடுக்கும்போது சினிமாவோட சம்பந்தம் இல்லாத யாராவது இசைக்கலைஞரை கூப்பிட்டு போடணும்னு நினச்சேன். நான் சினிமாவுக்கெல்லாம் போட்டு பழக்கம் இல்லையா நடிச்சு டி பாபு? எனக்கு சினிமா எடுத்து பழக்கம் இல்லை. உங்களுக்கு சங்கீதம் தெரியும், யாரும் ராகங்களை வாசி நான் இருக்கிற இடத்துல போட்டுக்கிறேன். வாத்தியங்களை நீர் சூஸ் பண்ணிக்கும், ராகங்களை நான் சூஸ் பண்ணி தரேன். இப்படி அவரோட பேசிட்டு அவர் கடல் அவர் ஒரு வீண வித்வான் மியூசிக் அமைக்காத மாதிரி பண்ணார். அவர் அதில் பெரும்பாலும் அவர் யூஸ் பண்ணது சித்தார். ரொம்ப ரிச்சாக இருக்கும், அதுதான் எனக்கு வேணும். என் படம் ரொம்ப பூவராக இருக்கிற ஜனங்களே அந்த பூவர் லைஃபையும் காட்டுறது. சங்கீதம் ரொம்ப ரிச்சாக இருக்கணும், நோ காம்ப்ரமைஸ். கர்நாடக சங்கீதம் தான் இருக்கணும். இப்போ நல்ல உயர்ந்தர வாத்தியங்களில் எல்லோரும் அங்கே வந்து தப்பட்டமெல்லாம் அடிச்சிடக்கூடாது, அந்த சாத்தமே வரக்கூடாது சொல்லிட்டு ஏன்னா அவங்கள எலிவேட் பண்ணி காமிக்கணும். ஆறாவதோட படிப்பு நின்று போச்சு. ஆனால் பேசும்போதும் எழுதும்போதும் இலக்கியங்கள்லேருந்தும் இதிகாசங்கள்லேருந்தும் ஆங்கில புஸ்தகங்கள்லேருந்தும் நிறைய கோட் பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கே படிச்சீங்க? நான் எல்லாம் படித்ததெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான். மகாபாரதம், ராமாயணம், அயம் பரசுராம் நிற்பார் ஜி ஒரு தலைவர். பரசுராம் கதை என்ன தெரியுமா? அம்மா தலையை வெட்டிட்டு வந்துவாங்க. அப்பா சொன்னான், கட்சி வந்து பாரத தாயின் தலையை வெட்ட சொல்லுகிறது ஒரு காலத்தில், புரட்சின்னு சொல்லுது. அதை ஏற்றுக்கிட்டு ஒரு குடிமி நின்றுட்டு ஐயம் பரசுராம் கட்சி ஆளாம், அவரு தலையை வெட்ட தயாராகிட்டாரா. மகாபாரதம் எல்லாம் தெரியாதவனே இந்தியனாகவே இருக்க முடியாது. இது ஒரு அடையாளம். மகாபாரதம் வாட் இஸ் இட்? நம்ம வேறன்னு புரிஞ்சுக்கணும். இட்ஸ் எ கிரேட் இந்தியன் எபிக். அவன் கொஞ்சம் படித்தவன் தெரிஞ்சுக்கணும். என்ன உறவு தெரியுமா மகாபாரதத்துக்கும் தமிழனுக்கும்? சிலப்பதிகாரத்தில் வருது மகாபாரதம், மக்களிடம் இருந்ததுக்கு சாட்சி. ஆட்சியர் குறவையில் பாட்டு பாடிட்டு ஆடுறாங்க, பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே, நாராயணாவென்னும் நா என்னா நாவென்ன நாவே. புராண இதிகாசம்லாம் பற்றி பேசுகிறீங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா? இதையாவது நம்பி தொலைப்போம். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தான் கெட்டது. நம்ம சபையில் பேசும்போது கெட்ட வார்த்தை சகஜமாக பேசுகிறீங்க, அடிக்கடி மயிர்னு சொல்கிறீங்க. மயிரும் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, தப்பாக சொன்னால் தப்பு தாங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. அவருக்கு திருவள்ளுவரும் பேர், இன்னொருத்தர் குணங்குடி மஸ்தான் பேர். தலையின் இழிந்த மயிர் மாந்தர் தம் நிலையின் இழிந்த கடை கட்டினாமலான்னு திட்டுற மாதிரி கடமயிருங்கிற மாதிரி இருக்கு. மீசையுள்ள ஆண்பிள்ளை சிங்கங்கால் என் கூட வெளியில் வேறங்க காணும். தஞ்சாவூர் பாஷை பாருங்க என்ன இப்படி சொல்லிட்டாருங்க பெரிய. உன் நாசிக்கடியிலும் மயிர்தான், இரு கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான். எப்படிலாம் பேசுகிறாரு, கோபம் வருதா?
கோபம் கெடுத ரோஷம் கெடுவார்கள் என் கடை மயிர்தான். குணம் குடி கொண்டால் போட்டா பாருங்க அடுத்தது என் உயிருக்கு உயிர் தான். அப்ப அதை சொல்லி இதை சொல்லி ஏற்றி விட்டான். மயிர் தலைமையில எடுத்துப்போ உடனே தலைன்னு முடிக்கு முடிதறித்து முடிய முடிய வாழ்ந்து முடி முடிந்து போனாலும் போகட்டும். இந்த கெடுவார்கள் என் கடை மயிர் தான். குணம் குடிகொண்டால் என் உயிர் குயிர் தான். தமிழ் நான் ஒன்றும் தப்பா பேசலையா? என்னங்க இப்படிதான் பேசுறாரு அவரு? தமிழ் குணங்குடி மஸ்தான்னு பேர். தில்லை சீதாராம் எனக்கு ஒரு பேர் வச்சார், நீர் தினங்குடி மஸ்தானியா வருவர். சரி, நீங்க இதெல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு வேற சில பழக்க வழக்கங்களும் இருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கெடுக்கிறமேனு தோணலையா உங்களுக்கு? நான் கெட்டவனா அப்படின்னா இந்த சமூகம் எனக்கு கொடுத்த சலுகை காரணம். நான் கெட்டவனானா? நான் நல்லவனா? அதுக்கும் அந்த சமூகம் தான் காரணம். அப்போ சமூகத்துக்கிட்டது நம்ம கற்றுக்கிறது என்ன, நம்ம திருப்பி கொடுக்கறது என்னங்கிறது தான் நம்ம தீர்மானிக்கணும். ஆனால் இது நடக்குது, எதை கற்றுக்கொள்கிறோமோ அதையே திருப்பி கொடுக்குறோம். இந்த சமூகம் என்னை எப்படி கெடுத்ததோ அப்படியே என்னை சார்ந்தவர்களையும் கெடுப்பதாக உத்தேசம். நமது சங்கீதம் நம் செவிகளிலும் நமது வெளிச்சம் நம் கண்களிலும் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டவர்களே கடவுள் நம்முள்ளே இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லும் ஜே கேவுக்கு சங்கீதத்தின் மீது அலாதி பிரியமுண்டு. அவரே நன்றாக பாடுவார். குறிப்பாய் பாரதியார் பாரதிதாசன் பாடல்களை அவர் பாடும்போது ஒரு தனி சந்தோஷ ஒளி கீற்று அவர் முகத்தில் தாண்டவமாடும். தானே சில தமிழ் கீர்த்தனைகளையும் இயற்றியுள்ளார். வீணை வாசிப்பதில் ஆர்வம் கொண்டு சிறிது காலம் வீணையும் பயின்றுள்ளார் ஜே கே. வீணை ஒரு பிடிச்ச வாத்தியம், ஏன்னா பெரிய சபையில் வாசிக்க முடியாது. அது வந்து ரொம்ப இன்டிமேட்டான ஒரு வாத்தியம். அது மைக்கெல்லாம் வச்சு கேட்க முடியாது. அது அதில் ஒரு மோகம் வந்து நாமளும் வாசிக்கலாம்னு தோணுச்சு. இது அப்புறம் தான் தோணுது, அது ஒரு அபச்சாரம் அது. ஆனாலும் அப்போ ஆசை வந்தால் அதெல்லாம் தெரியாது அல்லவா. வீணை வரதையான்னு ஒரு பெரிய எங்கூருக்கார் கடலூர் அவர், அவருடைய மகன் ஒருத்தன் ராகவையான் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் நமக்கு வாத்தியார். அவர் பாடமெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார். அதை அவர் திருப்திக்கு வந்தவொடனே வாசி காமி மாதிரி வாங்கிடுவேன், ராகங்களை பா வாசிங்கன்னு சொல்லுவேன். அவங்க போன பிறகு அதெல்லாம் பண்ணி பார்க்குறது. ஆனாலும் அதில் வந்து அவங்க பண்ணுற வித்தியெல்லாம் நமக்கு பண்ண வரலையேன்னு தோணும். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நான் போய் இப்போ வீணையை வாசி அவரை கேளுன்னு சொல்ல முடியாது, தப்பு. அப்புறம் தோணுச்சு அவர் ஒரு நாளைக்கு கதை எழுதி காமிச்சா நமக்கு எப்படி இருக்கும். அதனால் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருந்தால் சௌக்கியமாக இருக்கலாம் சொல்லி விட்டேன். ஜாதி பரிசியம் மூணாவது ஜாதி. இந்த உழவர்கள்
நம் காம் ஜாதி அல்லவா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தோழது உண்டு பின் செல்பவர் புரட்சி எங்க வள்ளுவர் காலத்திலே பிறந்திருப்பார் அது ஆரிய நெறி என்றால் இது தமிழர் நெறி அறிவுக்கு முதலிடமா இந்த உழவனுக்கு முதலிடமா என்றால் இவனுக்குத்தான் மறுபடியும் கம்பர் சொல்லுகிறார் தோழும் குலம் ஏன் செய்யும் சுடர் மீது வாழ் கொண்டு எழும் குலம் ஏன் செய்யும் உழும் குலத்தில் பிறந்தோரே உலகு உய்ய பிறந்தார்கான் என்று உழுபவனை மனிதனை தெய்வமாக்குகிற மண் இது ஜெயகாந்தன் எழுத தொடங்கிய பிறகுதான் இந்த எழுத்தாளர்களுக்கு இந்த உரைநடை எழுத்தாளர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்தது எழுத்தாளன் தமிழ் எழுத்தாளன் ஒரு சிந்தனையாளனாகவும் இருக்கலாம் என்று ஒரு நிரூபித்து காண்பது போல இருந்தது அவர் ஆரம்பத்திலிருந்தே அவர் சிறு வயதிலிருந்தே அவரே ஒரு எழுத்தாளனாகவும் சிந்தனையாளனாகவுமே மக்கள் மனதில் உலவினார் ஒரு நண்பர் வந்து உங்களுடைய வகுப்பு நண்பராமே நீங்களெல்லாம் ஒன்றாக படித்தீர்கள் ஒன்றாக பழகினீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் அவர் எங்கே இருந்தார் என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்ல விரிவாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் சொன்ன விற்பாடு அவர் அப்புறம் வந்து சொன்னார் இந்த மாதிரி அவங்க தகப்பனார் அத்தை பள்ளிக்கூடம் என்று சொன்ன உடனே நான் புரிந்தேன் ஆமாம் அவருக்கு பேர் முருகேசன் பேர் நாங்கள் என்ன முருகேசான்னு கேட்போம் அவர் என்ன சாரங்கபாணின்னு என் பேரும் அவருக்கு நல்லா தெளிவாக தெரியும் அதை மாதிரி வந்து ரெண்டு பேரும் நாங்கள் அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் என்ன சாரங்கன்னு கூடுவாங்க அவரையும் கூட அவர் மாதிரி சொல்லுவார் ஓஹோ அவர் தான் இப்போ ஜெயகாந்தன் ஏன்னா காந்தா காந்தான்னு அவங்க அம்மா கூப்பிட்டது அப்புறம் நான் தொடர்பு படுத்தி பார்த்தேன் இவர் வந்து பீடி அது இதெல்லாம் அப்போவே முயற்சி பண்ணி எல்லாம் செய்வார் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நல்ல பரிசோதனை செய்கிற மாதிரி இவரையும் கூட இதில் இது வைக்கலாம் அப்படின்னு சின்ன அவருக்கு மாட்டேன்னு சொல்லிட்டார் அதில் வந்து என்கிட்ட வந்து ஒரு தடவை வந்து இந்த சொர குடுக்கையில் இருக்கிற ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து அதை சுற்றி ஒரு இழுத்தா ரொம்ப வேகமாக இருக்கும் அதை இழுத்து பாருங்கன்னார் இல்லை இல்லை நீங்களே எழுங்க எனக்கு இழுத்தா இது ரொம்ப சரியாக வராது இல்லையா ஒன்றும் இதே இல்லை ரொம்ப வற்புறுத்தினார் நான் லேசாக ஒரு தடவை அவர் ரொம்ப வற்புறுத்துறாருங்கிறதுக்காக ஒரு தடவை இழுத்தா எனக்கு ரொம்ப ஒரே இழுப்பு இழுத்து இழுத்த இழுப்பு இழுத்த உடனே அழுத்து அதை வச்சு ஒய் ஒய் சத்தம் போட்டு அவரே தலையில் அடிச்சு ஐயா அந்த வேலையே வேணாம் இழுக்கிறதெல்லாம் உங்களோட வச்சு பேசுறது பூரா என்ன இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆமாம் பக்கத்தில் நல்லா பிள்ளை கூட ஒன்றும் மேலே இருக்கு அவர் வந்து நம்ம திருநெல்வேலியிலேருந்து வந்தவங்க நாங்கள்லாம் மிசாவில் கைதிகளாக ஒரு வருஷம் போகிறோம் நான் என்னோட நண்பர் ஆசை தம்பி நண்பர் சுப்பு இவங்கள்லாம் வந்து புத்தகங்களை படித்து விட்டு நாங்கள் அதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நண்பர்கள் சிறைச்சாலைக்குள்ளே அதில் தான் முதல் முறையாக சில நேரங்களில் சில மனிதர்கள் புத்தகங்கள் படிக்கணும்னு சொல்லி உடனே அதை எடுத்துகிட்டு வந்து படித்த உடனே எனக்கு அவர் எழுதுனதுலேயே ரொம்ப வேறு சில நூல்கள் ஒன்று ரெண்டு படிச்சிருக்கிறேன்னாலும் எனக்கு அது வந்து ஒரு சமுதாயத்தில் ரொம்ப அற்புதமான பிரதிபலிப்பு உங்கள் கதையை சொல்லுகிறேன் Thank you.
நம்முடைய விருப்பம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அதற்கு விதி என்று பெயர். எதை நம்முடைய விருப்பத்தால் மீற முடியாதோ அதற்கு விதி என்று பெயர். பிறந்தவன் இறக்க வேண்டும் என்பது விதி. நான் காஞ்சி பெரியவாழ் போய் கேட்டேன், என்ன உங்க மடத்துக்கு முன்னால இப்படி கடவுளை நம்புற முட்டாள் காட்டுப்புறா எழுதி வச்சிருக்காங்க? அவரை பத்தி ஒண்ணு சொல்லாதீங்க. அவரும் ஒரு அவதார புருஷன், சதா கடவுளை பத்தியே யோசிச்சிருந்தார். பாத்தீங்கன்னா இது ஒரு பார்வை. ஐயோ, இந்த பார்வை எனக்கு வரவில்லை. கலைஞரோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்கலே என்றால் நானும் கம்யூனிஸ்டாகத்தான் ஆகியிருப்பேன் என்றார். கூத்து என்ன தெரியுமோ, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுனால தான் நான் கம்யூனிஸ்ட் ஆனேன். ஆகவே ஒரு விஷயத்தை அவரவர் கோணத்திலிருந்து தானே அவரவர் பார்க்க முடியும். தாம்பூலம் தரிப்பார், தமிழை சிந்துவார். பாரதிதாசன்ட்டு கேட்கணும் பாரதியார் பற்றி. அதான் தப்பாக பார்த்தீங்கன்னா அடிச்சுடுவார், அவருக்கு தெரியாதே கிடையாது. அப்புறம் என்ன தெரியுமா, அசல் தமிழ். அவரை போய் தமிழர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாபா நல்லா இருக்க போகிறான். அதுதான் பாரதிதாசன் சொன்னார், அவன் ஒருத்தந்தாடா ஐயர். அவங்களாம் கடகம் கிடையாது. அவருக்கு பிராமண எதிர்ப்புங்கிறத தமிழ்நாட்டில் தைரியமாக முதல்ல கொடி வசத்த நாள் அவர் தான். அது பாரதியா சொல்லுவார், நாங்கள் பாப்பானை எதுக்கிறது இல்லைன்னு தெரியுமா, ஐயர் போட்ட பிச்சை. பெரியார் அப்புறம் தானே வர்றாரு ஆண்டி பிராமணா. அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாலே அவர் ஆண்டி பிராமணன். பாரதியார் சத்தத்துக்கு 11 பேர் தான் போனாங்கன்னு சிரிப்பு வந்துடுத்து. அந்த 11 பேர் திரும்ப வந்துட்டாங்க. 11 பேர் இதுக்கு எவனும் எப்போ ஆமரத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய குறை இருக்கிறான். கும்பல் கூட்டிட்டா பெரிய விஷயமா. வீரப்பன் எழுதியவர்களுக்கு கூட தான் கூட்டம் போகுது. அட, கும்பல் வரும் இந்த காலத்தில் எதுக்கு வேணாலும் கும்பல் வருமே. An organized meeting is different from a kumbal, illiya? ஜீவா எந்த விதத்தில் உங்களை பாதிச்சிருக்காரு? அவர் ரொம்ப தமிழ் பாரதி இதெல்லாம் நமக்கு தெளிவு கொடுத்து வரும்.
இந்த திராவிட மாயை வராமல் காப்பாற்றினதுக்கு ஜீவா காரணம். தமிழ் வந்து அது கூட வருதே, அதை தவிர்த்து அதுக்கு பாரதியார் அவருக்கு காரணம். அவர் மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து தமிழை ஒரு மாதிரி புதைத்து விட்டிருப்போம். திருக்குறள் படிக்காமல் மார்க்சிசம் படிக்கிற தமிழன் உருப்பட மாட்டான் என்று தெளிவாக சொன்னார். எங்களுடைய மரியாதை எல்லாம் ரொம்ப பேருக்கு புரியாது. அவரிடம் போய் எதிர்வாதம் பண்றது, நீ அடங்காப்பிடாரிடான்னு சொல்லிட்டாரு. ஆகா, அதுதான் நமக்கு கிடைச்ச அற்புதமான சான்று. அவருக்கு அடங்காதவன் வேற எவனும் கடுவான். கம்பராமாயணத்தை படித்து விட்டு அப்புறம் மார்க்சிசம் படிக்க வேண்டும். இதெல்லாம் அவர் சொல்லுவார். இந்த சிறந்த தமிழனாக உன்னை உருவாக்கி கொள்ளாமல் சிறந்த கம்யூனிஸ்டாக நீ உருவாக முடியாது என்று தமிழர்களுக்கு அவர் சொன்னார். ஆகவே தமிழுக்கு அமுது என்று பெயர், உயிர் என்று பெயர் என்றெல்லாம் பாடின பாரதிதாசன், தமிழுக்கு ஜீவா என்றும் இன்னொரு பெயர் உண்டு என்று அவர் வாயாலேயே சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் காங்கிரஸ் அபிமானம்லாம் இருந்திருக்கு, இந்திரா காந்தியோட உங்களுக்கு பழக்கம் உண்டா? பார்த்தது கூட ஊர் ஒருத்தர் பார்த்தேன். எமர்ஜென்சி சமயத்தில் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஆனால் அது கேட்பாங்க முன்னால் என்ன பேசுவீங்கன்னு. எனக்கு சஞ்சய் காந்தியை பற்றி பேசணும்னு சொன்னேன். அவன் ஒரு ஆஃபீஸரை காணும். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அந்த ஏற்பாடு பண்ணதுன்னு தெரியல. இவ்வளோதான் எனக்கு தெரியும். எம்ஜிஆரை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? ஏனோ நான் விரும்பினதில்லை. அவர் விரும்பினார் எனக்கு தெரியும். நான் விரும்பலை. பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டா சில விஷயங்களை நான் நல்லதாக கெட்டதை எனக்கு தெரியாது. நான் பழக விரும்பலை. வெறும் பழகினவங்க ரொம்ப நல்லவர் சொல்கிறாங்க. நல்லவராகவே இருக்கட்டும் முட்டணும். யாருக்கிட்டேயும் அட்மிரேஷனே இல்லையோ? அட்மிரேஷன் சில பேர்கிட்ட உண்டு. காமராஜன் நானாக தான் போய் பார்த்தேன். சங்கராச்சாரியாரை நானாக தான் போய் பார்த்தேன். காமராஜர் ரொம்ப இன்னசென்ட்னு சொல்கிறாங்க. நீங்கள் பழகினவர் எப்படி? எனக்கு தெரியாதுங்கிறத பற்றி அவர் ஒன்றும் பொருட்படுத்த அப்படின்னா யாருங்க அது எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்பார். இது என்ன இந்த யாதும் ஊர் யார் வந்து யார் எழுதின பாட்டு அப்படின்னாரு. அவர் கண்ணதாசன் நடிச்சுட்டு இருப்பார். இது பழைய பாடு சங்கர் பாடு. கணியன் பூங்குன்றனார் இன்னோட சொல்லுங்க. கணியன் பூங்குன்றனார் வராது நம்மகிட்ட சொல்கிறது அவ்வளவு. அதை வச்சு அவர் ஒன்றும் நம்ம கணக்கு போட்டுற முடியாது. அவங்க அதெல்லாம் தான் அவங்கள நம்ம நம்மக்கிட்ட பிடிக்குது. அவங்களுக்கு நமக்கு பிடிக்குது. அவங்கக்கிட்ட கலாம் கிட்ட மாதிரி இங்கே டெல்லியில் இருக்கீங்களே ஏதாவது கொஞ்சமாவது ஹிந்தி உருது ஏதாவது கற்றுக்கிட்டேன் சுட்டு போட்டாலும் வராது. அதில் ஏதோ ஒரு டெட்டர்மினேஷன் நம்ம கற்றுக்கப்படாதுன்னே இருக்கும் போல் இருக்கும். மாப்போசிக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு தெரியாதுங்கிறதுனாலே அதுக்கு நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோம்னா அடிமைன்னு நினைப்பார். இவர் மறைவனை அடிக்கிற ஜீவானந்தம் போய் கதவை தட்டிருக்காரு. யார் போஸ்ட் பண்ணான்னு கேட்டாரோ என்னையா தனித்தவர்கள் பேசிக்கிட்டு சிரித்து சொல்லிட்டார். நம்ம முதலமைச்சரோட எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு? கலைஞரை நாங்கள் பொது இடத்துல சந்திச்சுக்கிட்ட பிறகு சிலது அப்படி வரும், தானே வரும். நாடா நட்பு சிலது உண்டு. அன்பு ஈனும் ஆக்கம் அது ஈனும் நண்பேனும் நாடா சிறப்பு. நாடாம வர்ற நட்பு தான் ரொம்ப உயர்ந்த நட்பு. அவர் நம்ம பார்ப்பாரா? அவர்கிட்ட ஒரு சிரிப்போமா, ஒரு கை கொடுப்போமா, ஒரு குட் மார்னிங், அந்த மாதிரி நமக்கு யாருக்கும் இல்லை. அதுக்கு மேலே வர நட்பு தான் நட்பு. கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, புராண இதிகாசம்லாம் படிச்சிருக்கீங்க,
ராமன் நல்லவனா கெட்டவன? ராமன் நல்லவன் சொன்னதும் ராமன் கெட்டவன் சொல்கிறதும் ராமன் மேலே ராமன் ஒருத்தன் உண்டுன்னு நம்பிக்கிறது அது கற்பனை, அது பொய்னு இந்த அபிப்பிராயம்லாம் வேண்டாம். இன்னும் உங்களுக்கு வேணும்னா பொய்ங்கிறீங்க, வேண்டாட்டி போனால் வரலாறு உண்மை மாதிரி பேசுகிறீங்க. ராமரை பற்றி ஏதாவது பேசணுமா? எனக்கு இப்போ எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. வீரமணிக்கிட்ட போய் பேசு. பட் ஐ திங்க் அபவுட் இட். இட் இஸ் மை பிசினஸ் டு என்டர் இன் டு தீஸ் குவாரல்ஸ். எவனோ நாமம் போட்டுக்கிட்டே எவனோ சொல்லிட்டானா, அது அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் அவனை வேதாந்தி கூயிசி எதிரிகளை தேடிக்கொண்டு திரிகிறீர்கள். இவர் சர்விங் இந்தியா. ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க? பயங்கரமாக கோபம் வருது உங்களுக்கு. ஃபெர்வர்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃபெர்வர் இங்கிலீஷ். அது கவிஞர்களுக்கு உரியது, கலைஞர்களுக்கு உரியது. ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது வாத்தியார்களுக்கு உரியது. அவங்க கோபிச்சுக்கிறாங்கன்னு நினச்சிக்கூடாது. புத்தி இல்லாதவங்க அப்படி நினச்சிக்குவான். அது அதுக்குரிய உணர்ச்சியோடு சொல்கிறது. தொடையை பிளந்துயிர் மாய்ப்பு பீமன் சொல்கிறான்னு அர்த்தம். உடனே இவர் ரொம்ப கோபம் வந்துருச்சுனா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா எப்படி? ஒரு கலைஞருக்கு பெரிய லைசன்ஸ் அதுதானே. அவன் பாத்திரத்தை பேச வைத்து விடுவான். நமக்கும் மேலே ஒருவர் நடா அவன் நாடகம் ஆடும் கலைஞர்களை நம்மளாம் பாத்திரண்டா. என் பாத்திரத்தை நான் நடிக்கிறேன். என்னென்னமோ பேசுகிறாங்களே இவங்க. என்னை உறுத்துறது என்ன தெரியுமா? ராமன்ல இந்த புருஷோத்தம் அந்த காரியம் செஞ்சுருக்கலாமா? எந்த காரியம்? சூர்பனை மிளகை அறுத்து அனுப்பிச்சிருக்கலாமா? ராமன் செய்யலாமா? வாலி வதையெல்லாம் எனக்கு புரியுது. அதை பற்றிலாம் பந்து ஆடுறதுக்கு நான் தயாராக இல்லை. என்ன அறுக்கிறது? ஸ்ரீமான் கிருஷ்ணன் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். அவன் பாய்ச்சி குடிச்சே கொண்டுட்டான் எதிரியே. இந்திய ருஷியை இலக்கிய அந்தந்த ஊர்ல செஞ்சுக்கும். அப்புறம் தமிழ், சம்ஸ்கிருதம், ரஷ்யன் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க இதுல வரலாம். இதுக்கும் கம்யூனிஸ்ட் பத்தி சம்பந்தமே கிடையாது. இல்ல அங்கேயும் இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிடையாது. நல்ல வேலை அங்கேயும் கிடையாது. இளையராஜாவை நம்ம ஏன் மதிக்கிறோம்னா, பிப்பி பிப்பி பண்ணிட்டு கோட பசங்களா வச்சிருந்தது கொண்டு போய் ஆடுங்கடான்னு எல்லாம் போட்டான். பக்கத்துக்கு எல்லாவற்றையும் மக்களுக்கு கொண்டு போகிறவனே பொது உடைமைவாதி. ஆமா, இவன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையே கொண்டு கட்சி அதிகரிச்சு புட்டான. இவனை விட தனி உடனே இந்தியாவின் அழகு இது, இந்தியாவின் வரம் இது.
இந்திய நாகரிகம் இது. ஜாதிய அமைப்பு முறையை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளாமல் அதை தவறாக பிரயோகித்து விட்டு அதை ஒழித்து விடுவோம் என்று சொன்னால் எப்படி? அதை ஆரோக்கியமாக பயன்படுத்தலாம். நம் அனைவரையும் உங்கள் ஜாதியில் இருக்கிற உத்தமர்களை தேர்ந்தெடு இல்லையா? அது இல்லாமல் ஒரு ஜாதி இருக்குமோ? ஜாதி எக்காலத்திலும் பேணப்படுவது எதனால்? அதனுடைய சிறப்பு என்ன? அதனுடைய ஆரோக்கியத்தரமான அம்சங்கள் என்ன? அன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்றுபடுகிற பொழுது நான் தனி என்று பேசக்கூடாது. ஏனென்றால் நம் ஒற்றுமைக்கு அன்றைக்கு வேட்டு வைக்கப்பட்டது. ஒன்றாயிருந்து போராடினோம். இப்படி ஒரு ஒற்றுமையை உலகம் கண்டதில்லை. இதை நினைவூட்டி மறுபடியும் பேதம் வளர்க்க நான் இதை பேசுவதாக தயவு செய்து எண்ணாதீர்கள். ஜாதி உண்டா இல்லையா? ஜாதி இருக்கு. உங்களுக்கும் இருக்கு? ஆமாம், எனக்கும் இருக்கு. சில பேர் எனக்கு நம்பிக்கை இல்லை என்கிறார்கள். அந்த கேள்வியை நம்ம கேட்கல, உண்டா இல்லையான்னு கேட்டோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்கல. ஜாதின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதை நீங்கள் நம்பாத நம்புறது வேற விஷயம். உங்களை நம்புவது என்றால் என்ன பொருள்? உங்கள் ஜாதியை நம்புதல், உங்கள் தாயை நம்புதல், உங்கள் தந்தையை நம்புதல், உங்கள் முன்னோர்களை நம்புதல், எல்லாவற்றுக்கும் முன்னோரான கடவுளை நம்புதல். அதான் முன்னறி தெய்வம் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும். முதல்ல தெரியுற கடவுள் இது. கோயில் பிரகாரத்துக்கு நுழையிறதுக்கு முன்னால் உள்ள மூல வைக்கிறது தான் கடவுள் இருக்கிறாரு. அப்போ இந்த கோயில் அமைப்பே ஒரு கடவுள் இல்லை, பல கடவுள். இதெல்லாம் ஒன்று தான். ஒன்று என்று புரிந்து கொள்வது ஆன்மீகம். இது பலவாக இருக்கிறது புரியறதோ காட்டுறதோ லௌகிகம். லௌகீகத்தில் தோல்வி அடைஞ்ச மனிதன் உங்களை சொல்லலாமா? லௌகீக தோல்வி வந்து ஆன்மீக தோல்வி ஆகாது. லௌகீகத்திலேயே கரைந்து போகாமல் இருத்தல் ஆன்மீகம். அதற்கு மேலே என்னமோ இருக்க. மனுஷனாக இருக்கிறதுக்கு மற்ற உயிர்களாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் உயிர் தான். நாய், கழுதை, குதிரை, சிங்கம், கரடி, புலி, நத்தை, எறும்பு, பூ, தாவரம் எல்லாம் உயிர் தான். இந்த உணர்ச்சியே இந்த அறிவே கிடையாது அதுகளுக்கெல்லாம். அதுக்கு அது என்னென்னு நான் தான் சொல்லணும். இந்த தன் உணர்வு தான் மனுஷனை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது. அதற்குத்தான் ஆத்மா என்று சொல்லுகிறேன். இவையெல்லாம் ஜீவன், நீ ஜீவாத்மா. அதனால தான் மனுஷன். ஆத்மாங்கிறது கடவுள் சம்பந்தப்பட்டது அல்ல. அது முழுக்க முழுக்க 100% மனிதன் சம்பந்தப்பட்டது. கடவுள் வேறு, மனிதன் வேறாக தோன்றுவது லௌகீகம். நானே கடவுள் என்று உணர்வது ஆன்மீகம். மானம் எல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வான்னு சமாதம். போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா. வணிகர் குல மரபினர்க்கே வசை தரையே பிறந்தேனோ. போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா.
குளோபலைசேஷனை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? குளோபலைசேஷன்ன்றது எனக்கு எப்பவுமே தேவை. இன் எவ்ரி சென்ஸ் வி லிவ் ஆன் த குளோப், வி நாட் பி குளோபலைஸ், வி நேஷனலைஸ். குளோபலைசேஷன் ஓர் உலகம் இந்த தத்துவத்துக்கு நெருங்கி வருகிறது. அது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளோ நஷ்டங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்கும். தட் இஸ் அ ப்ராசஸ். நீங்கள் அதனுடைய பாசிட்டிவ் சைடை சொல்கிறீங்க. இப்போ நம்முடைய கல்ச்சுரல் ரூட்ஸை வந்து பாசிட்டிவ் சைடை மட்டுமே பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பயனாளி, என்னுடைய ரோல் என்னன்னு ஒன்று இருக்கு. நம்முடைய ரூலர், நம்முடைய சயின்டிஸ்ட், ஐ எம் ஏ ட்ரீமர். ட்ரீம்ஸுங்கிறது உடனே வந்துடாது, அப்படியே வராது. ட்ரீம் ட்ரீமாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அது ப்ராக்டிக்கல் ஆகும்போது தான் அதனுடைய ப்ராப்ளம்ஸ் தெரியும். இட் இஸ் ஈஸி டு ட்ரீம், இட் இஸ் நாட் தட் ஈஸி டு அச்சீவ். குளோபலைசேஷன் இன்றைக்கு அது முதலாளித்துவத்தால் நிறைவேறுகிறது என்பதனால் நான் அதற்கு முரண்பட முடியாது. முதலாளியும் மனுஷன்தான், தொழிலாளியும் மனுஷன்தான். அவங்ககிட்ட இருக்க மனிதத்தை கொண்டு வர்றது தான் நம்முடைய நோக்கம், அதை பார்ப்பது தான் நம்முடைய பார்வை. பிசாசு இருக்குங்களா? இட் இஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் டு சீ தட். அவர் முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினரான நீங்கள் இப்போ முதலாளித்துவத்தை ஆதரிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் 17வது நூற்றாண்டு 18வது நூற்றாண்டு முதலாளித்துவத்தையே மனத்தில் வச்சுட்டு சண்டை போட்டிருக்கீங்க எப்படிங்க? எக்கானமிக்கு ஒரு ஃபிலாசபி இருக்க, அதை வச்சு தானே பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தான் அதில் கோட்டை விட்டால் தேசமே கோட்டை விட்டுரும். அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். கணக்கு பார்க்க செய்கிற காரியம் லாபத்தில் போகுதா நஷ்டத்தில் போகுதான்னு பார்க்க, அப்போ தான் அது நிலைக்கும். ஒரு கவிஞன் சில்லறையாவது பணமாவதுன்னு இருக்கலாம், ஒரு சாமியார் இருக்கலாம், அது தனி மனிதனுக்கு உரிமை. இதெல்லாம் ஒன்றும் பொருட்டல்ல. ராஜா எப்படி இருக்கிறது? ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுறவங்க எப்படி இருக்கிறது? சம்சாரி எப்படி இருப்பது? ஒரு கருத்தை மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, காலத்துக்கு காலம் கருத்தை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு கருத்து எப்பவுமே இருக்குமா? மாறுமே. அப்போ அது கருத்து. அவரோடக்குள்ளே ஏற்படுற எண்ணத்தினுடைய பரிணாமம் இது, த ப்ராசஸ் ஆஃப் தாட். அது ஏன் நீங்கள் உங்கள் அதர் சைடையே பார்க்க மறுக்கிறீங்க? என்னுடைய அதர் சைட்ஸை நான் எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் பார்க்குறீங்க, அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, அவர் ஒரு இட் இஸ் நாட் ஓன்லி என்னுடைய சைடு மட்டும், உங்கள் சைடுன்னு இருக்கும் அதில். பெரும்பாலும் எல்லா ரைட்டர்ஸை விடவும் நீங்கள் ரொம்ப ஈகோ சென்ட்ரிக்காக இருக்கீங்க. எல்லா ரைட்டருக்கும் இருக்க வேண்டியது இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? அவருக்கு ராஜராஜன் விருது வழங்கப்பட்ட போது கூட அதை மிக அலட்சியமாக சொன்னார். இந்த விருது வழங்குவதால் தமிழ் பல்கலைக்கழகம் தன்னை கௌரவப்படுத்திக் கொள்கிறது என்று சொன்னார். இந்த வார்த்தையை சொல்வதற்கு யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? வந்த விருந்தனை தனக்கு அளிக்கப்பட்ட விருதுக்கு இவ்வாறு ஒரு சவால் விடுற ஒரு குரல், அந்த ஒளி இன்றும் இன்றளவும் உலகம் எங்கும் அந்த அதிர்வான குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஜெயகாந்தன் எடுத்த படத்தில் வருபவர்கள் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் தத்துவார்த்தமான விஷயங்கள் சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதில் குஷனிங் எஃபெக்ட், ஃபாலிங் பேக், ஒரு குஷனிங் எஃபெக்டோட பேசுறாங்க. அந்த பேச்செல்லாம் புதுசாக இருக்கு. தவறு செய்கிற பெண்களை தாய்மார்கள் மறைத்து பாதுகாக்க வேண்டும் என்பது ஒழுக்க கேட்டை பிரச்சாரம் செய்வதல்லவா? அகலிகை ஒரு ரிஷி பத்திரி, வேத காலத்து ரிஷி பத்திரியே ஒரு இந்திரனின் மாயத்துக்கு மயங்கிவிட முடியும் என்றால் எனது அவள் இந்த கலிகாலத்தில் சோரமே ஒரு தொழிலாகி போன சூழ்நிலையில் கலை, இலக்கியம், சினிமா, நாடகம், சங்கீதம், பத்திரிகை என்ற பெயரால் சகல அழுக்குகளும் விலை போகும் அளவுக்கு நமது இனமே வீழ்ந்து கிடக்கும் இந்த 20வது நூற்றாண்டில் எனது அவள் மயங்கிவிட்டது மன்னிக்க முடியாத குற்றமோ? செய்யதெல்லாம் செஞ்சுட்டு தலையில தண்ணியை கொட்டிட்டா போறோமோ? கங்கையும் யமுனையும் தண்ணீர் தான், தண்ணீர் பாவத்தை கழுவும் என்று நம்புகிற ஒரு வம்சத்தில் பிறந்தவள் அவள். கதைகளிலிருந்து வாழ்க்கை சுழல்களை புரிந்து கொள்ளுங்கள்.
வாழ்க்கையே புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் கதையோ புரிந்து கொள்ள போகிறார்கள். சாதாரண தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற டைலாகா இருந்துச்சுனாக்கா ஆடியன்ஸ் அதில் கவரப்பட மாட்டார்கள். ஆனால் அந்த டைலாக் உள்ளற ஒரு விதமான ஈர்ப்புத்தன்மை இருந்தது. அது வெறும் டைலாகா, அது கதையா, அல்லது வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறாரா? அதாவது கருத்துக்கள், கதை, உரையாடல் என்று ஒன்று மூன்றையும் பிரிக்கின்ற பகுதிக்கான கோடுகளை எரேஸ் பண்ணுகின்ற, அதை அழிக்கின்ற தளமாக அந்த சினிமாவை நான் பார்த்தேன். நடிகை பார்க்கும் நாடகம் இதில் ரசிகர் எல்லாம் பாத்திரம். சினிமாவை போல் நாடகத்துறையில் அவ்வளவு ஈடுபாடு இல்லாவிட்டாலும் கூட நாடக நடிகர்களில் பலரும் ஜேகேயின் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்துள்ளனர். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தபோது ஜெயகாந்தனே ஒரு நாடகத்திலும் நடித்துள்ளார். அதை அவரே சொல்ல கேட்பது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். ஐயப்பன் நாடக சபாலம் ஏதாவது ஒரு வேஷத்தை சொல்லி அவங்க கூட்டி போடுவாங்க. அப்புறம் அங்கே போய் நமக்கு நடிக்க தெரியுமா என்ன தெரியும், சரி நடிப்பது தானே சுலபம் என்று நினைத்தால் நமக்கு வரவே இல்லை. ஒன்றும் ஒரு ஈட்டியை தூக்கிட்டு குறுக்கு நடக்கும் போயிட்டு வரணும். நான் ரெண்டு மூணு நாள் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் கூட ஒருத்தர் இருப்பார், அவர் முதுகில் ஈட்டியால் குத்துவார், ஆறு விழுந்து சத்துரும். அப்புறம் அவங்க இடுப்புலேருந்து சாவி எடுத்துகிட்டு போய் அந்த சிறை கதவை திறந்து, தாயே இந்த பக்கம் வாருங்கள்னு ஒரு டைலாக். இந்த காலையிலேருந்து அவங்க என்ன தான் ரிகர்சல் பண்ணுவாங்க, என்னோட தாயே இந்த பக்கம் வாருங்க, நாயே இந்த பக்கம் வாருங்கலாம் சொல்லிடுவேன். தாயே இந்த பக்கம் வாருங்க, தாயே இந்த பக்கம் வாருங்க, தாயே இந்த பக்கம் வாருங்க, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ ஸ்டெப் போட்டு இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணுறதில்லை. அடுத்த நாள் அந்த வேலையை நமக்கு கொடுத்தா அது ஒரு இந்தியாவில் ஒரு ப்ரமோஷன். இந்த தாயே இந்த பக்கம் பாருங்க டைலாகும் அவனை முதுகில் ஈட்டியால் குத்துறது, அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு. போய் போய் வரான், முதுகு வரமாட்டேங்குது எனக்கு. அவன் முதுகில் எல்லாம் குத்துவான், நான் அங்கே போய் திரும்புகிறேன் அவனும் திரும்புகிறான், நான் எப்படி வரேன், அப்புறம் அங்கே போய் திரும்புறேன் அவனும் திரும்புகிறான். என்னடாது இன்னமும் நம்ம கற்றுக்கலி, முதுகு காணவன் நான் எங்கே குத்துறது, அவன் முதுகில் எல்லாம் குத்துவான். ஒரு நாலஞ்சு தடவை ஆச்சு, அவன் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி வர திட்டுறான், காயப்படுத்தல. அவன் கத்திக்கிட்டு வர ஓடிட்டான், நேரா குத்த போக அது நிஜமா வலிக்க அவனு நடிக்க மறந்து சைடு ஓடிட்டான். ஓடி போய் அங்கே கொடுங்கன்னு கூப்பிட்றான், சாவிடா சாவிடா, போய் சாவியை வாங்கிக்கிட்டு தோலைந்தான் சபாஷ் வைத்துக்கிட்டேன் அவன் விழுந்து போட்டேன் தோலைந்தான் சொல்லி அதுக்கப்புறம் டைலாக் வந்து போச்சு. அது என்ன சொல்றது, கையை பிடிச்சி தர தானே எடுத்து போட்டேன். நல்ல வேலை நடிப்பும் நிஜமா காப்பாத்திக்கிட்டேன். அன்னையிலிருந்து இங்கே வேணாப்பா நடிப்பு. தன் எழுத்துக்களில் குறியீட்டு மொழிகள் ஏதுமின்றி பிரச்சனைகளை முகத்தில் அடிப்பது போல நேர்பட பேசியவர் ஜேகே. ஒரு தேர்ந்த கலைஞனின் தார்மீக கோபம் அது. ஒரு எழுத்தாளனின் சமூக அறம் சார்ந்த கடமையிலிருந்து உருவாகி வருவது அது. படித்த விஷயங்களையோ இரவல் உத்திகளையோ கடன் வாங்கி எழுதியவர் அல்ல அவர். இந்த மண்ணிலிருந்தும் அதன் வேர்களிலிருந்தும் கதைகளை கொண்டு வந்து தந்தவர். தான் பார்த்த பிரச்சனைகளை, தன் கண்முன் நடந்த அநீதிகளை முன்வைத்து ஒரு விவாத களத்தை உருவாக்கி அவைகளை தன் படைப்புகள் மூலம் வெகுஜன தளத்துக்கு நகர்த்தி அவர்களையும் யோசிக்க வைத்தவர் ஜெயகாந்தன். ஏற்கனவே அப்பிரச்சனைகளை நேரடியாக அனுபவித்து வரும் மக்களில் பலரும் அப்படைப்புகளில் தங்களையே அடையாளம் கண்டனர். பலதரப்பட்ட மக்களும் அவரை விரும்பி படிக்க அதுவும் ஒரு காரணமாக ஆனது. ஜேகே தன் கதைகளின் மூலம் செய்வதாக சொல்லப்படும் பிரச்சாரம் சுயநலம் சார்ந்ததோ தனிநபர் சார்ந்ததோ விருப்பு வெறுப்பு உள்ளதோ அல்ல. பொது நலனில் அக்கறை உள்ள சமூக கரிசனம் நிறைந்த ஒரு அசல் கலைஞனின் பரிவது. அவைகள் பிரச்சாரமே என கொண்டாலும் பிரச்சாரத்தின் வழியாக பிரச்சாரமே அல்லாத ஒரு ஞானத்தை
தன் படைப்புகளின் வழியாக தந்தவர் ஜெயகாந்தன். இன்றைக்கு பெண்ணியம் சார்ந்து பேசப்படுகிற பல உள்ளடக்கங்களை அன்றே தன் கதைகளில் நாவல்களில் எழுதி காட்டிய முன்னோடி ஜேகே. தமிழ் உரைநடை வரலாற்றில் சில புதுமைகளின் தலைச்சனும் அவரே. நமது காப்பியங்களும் கவிதைகளும் இலக்கியமும் பெண்களை உயர்வுபடுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து தீய ஆண்களை வந்து கதாபாத்திரங்களாக புராண காலத்திலையும் பிடிச்சிருக்கேன். பிறகு அது மாதிரி பெண்களை எந்த புராணமோ அல்லது இதிகாசமோ அல்லது வரலாறோ அல்லது இன்றைக்கி தருகிற இலக்கியங்கள் கூட அப்படி காட்டுறதா எனக்கு தெரியல. ப்ராபர்லி இட் வாஸ் ரிட்டன் பை மென்ங்கிறதுனால இருக்கலாம். ஏன்னா ஆண்களின் குணமே வந்து பெண்களை ஒர்ஷிப் பண்ணுறது தான். பெண்கள் வந்து ஆணினுடைய போற்றுதலுக்கு உரித்தானவர்கள்ங்கிறது தான் திரும்ப திரும்ப நம்ம இதிகாசம் புராணம் இலக்கியம் எல்லாம் சொல்கிறது. யதார்த்தத்தில் அப்படி இல்லையே ஜேகே. இல்லையேங்கிறது ஒரு மொமெண்ட்ரி தான். இருக்குன்னு உணர்றது தான் முழுமை. அதை உணர்த்தாத போது உணராத பொழுது அது இல்லையோன்னு தோன்றுறது. இருக்கிறது தான் இல்லையேங்கிற குறை கூட இருக்கும். இல்லாத ஒன்றுக்காக நம்ம குறைபட முடியாது. நமக்கு என்னென்னு தெரியாது. இருக்கிறது இருக்க வேண்டியது எல்லா இடத்துலையும் இருக்குது. சம்வேர் இட் இஸ் மிஸ்ஸிங். தமிழ் இலக்கியத்தில் உங்களை அதிகமாக கவர்ந்த பெண் பாத்திரம் இது? எனக்கு ஔவையார் ரொம்ப பிடிக்கும். அந்த கான்செப்டே எனக்கு பிடிக்கிறது. உலகத்திலே அப்படி ஒரு ஒரு கவிஞரை நான் எங்கேயும் பார்க்க முடியல. ஒரு சாதாரண வீட்டு பாட்டி எல்லாருக்கும் தாயாகவும் எல்லாருடைய அன்பு கூறிய பாட்டியாகவும் தான் நமக்கு அந்த இமேஜே கிடைக்கிறது. த இமேஜ் ஆஃப் மதர்ஸ் மதர் இல்லை. அண்டு ஷீஸ் அவள் எல்லா சாம்ராஜ்யத்துக்கும் உயர்ந்தவளாக இருக்கா, எல்லா அரசர்களும் மதிக்கிறவங்களாக இருக்கா, அவள் யாரையும் மதிக்கிறது இல்லை, அவள் ஜனங்களோடு தான் இருக்கா. ஒரு ஒரு ரைட்டர், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஞானி எப்படி இருக்கணும் என்பதற்கு அடையாளமாக அவ்வைங்கிற பெண்மணி இருக்கிறது தமிழர்களின் வளமான கற்பனையோ அல்லது வளமான வரலாற்று உண்மையோ? இந்தியா உண்மையிலே விடுதலை ஆயிடுச்சா? இந்திய விடுதலைங்கிறது ஒன்று தான், ஃபாரின் டாமினேஷன் வந்து விடுதலை ஆகிறது. அப்புறம் இன்னும் நிறைய விடுதலை ஆக வேண்டியது இருக்குது. டு பி இந்தியா, அது வறுமையிலேருந்து விடுதலை பண்ணணும். அது அறியாமையிலேருந்து விடுதலை பண்ணணும். அதை பகைமையிலிருந்து விடுதலை பண்ணணும். அதை பேராசையிலிருந்து விடுதலை பண்ணணும். எது எது தேசத்துக்கு பொருந்தமோ அதெல்லாம் நமக்கும் பொருந்தும். அப்போ விடுதலைங்கிறது ஏதோ வீட்டை விட்டு வெளில போகிறது மட்டும் இல்லை, அது ஒன்றாக இருக்கக்கூடும். எதையோ ஒன்றை விடுதலை நினச்சிக்கிட்டதுனால தான் நம்ம கஷ்டம் வந்தது. 1947 நம்ம விடுதலை இல்லை. அதுதான் த கேட்வே ஆஃப் ஃப்ரீடம். அது இன்னும் இருக்கு. இந்திய அரசியலில் தமிழர்களோட பங்கு என்ன? இந்திய அரசியலில் நம்முடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. தமிழர்கள் ரோல் எல்லா காலத்துலேயும், நம்ம முனிசிபாலிட்டி எப்படி இருக்குது, நம்ம கார்பரேஷன் எப்படி இருக்குது, நம்ம பஞ்சாயத்து எப்படி இருக்குங்கிறதுலாம் நம்ம உள்ளூர் விஷயம். அரசியல் என்பது இந்தியா பூராவையும் சேர்த்து பார்ப்பது. அப்படி பார்க்க தெரியாதவர்களுக்கு இந்த அரசியலில் சம்மந்தமே இருக்காமல் போடும். இவ்வளோ மாற்றங்களுக்கு மத்தியிலையும் நம்ம தனித்துவத்தை நம்ம காப்பாற்றிட்டுருக்கோமா? தனித்துவத்தை காப்பாற்றி கொண்டு எல்லாரும் எப்படி இசைவாக இருப்பது என்பதற்கு
உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பது இந்திய அரசியல். அரசியல்வாதிகளோட முதல் கடமை என்ன? அரசியல்வாதிகள் முதல்ல ஆளணும். ஆளுகிற பொழுது பல தரப்பட்டவர்களையும் நாம் ஆளறோங்கிற ஞாபகம் இருக்கணும். நம்முடைய கருத்துக்கு முரண்படுகிறவர்களும் நம்முடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள்ங்கிற கனிவு இருக்கணும். சும்மா சபிக்கிற மாதிரி நடந்துக்கூடாது. ஆளப்போனாவே உங்கள் கொள்கையெல்லாம் மாறிடும், உங்கள் பிடிவாதமெல்லாம் தளர்ந்துடும். பல போக்குகள் இருக்கும், பல இழுபறிகள் இருக்கும். நான் சொன்னது தான் சரி எல்லாரும் சொல்லுகிறார்கள், அப்புறம் எது மெஜாரிட்டின்னு பார்க்குறார்கள். இது சரியாக தப்பாக எனக்கு தெரியாது. அப்போ ஜனநாயகம் வேணும்னா சரி தப்பு பார்க்கக்கூடாது, அது ஜனநாயகமாக இருக்கான்னு தான் பார்க்கணும். தவறு செய்வதற்கும் தவறை திருத்தி கொள்வதற்கும் வழி இருக்கிறது. நீங்கள் எதை அதிகமாக செய்ய போகிறீர்கள்? சித்திரப்பூலை சிவந்த முகம் சிரிப்பரும்பு முத்துச்சுடல் மேனி எழில் மூடி வரும் முழு நிலவோ வெள்ளக்காரனுக்கு வித்தியாசம் தெரியாத நம்பூர்காரன் தானா? எல்லாம் நம்பூர்காரன்ப்பா. இல்லைப்பா இந்த ஊர்காரன்ப்பா நான். என்னப்பா படிக்கிறியா நீ பள்ளிக்கூடத்தில்? ரொம்ப அமைதியாக இருக்குல்ல கடல் இன்னைக்கு. நேற்று உங்கள் வீட்டில் தலையில் போட்டாங்களா? நாம போட்டிருக்கேன். நல்ல வெயில் இல்லை. இந்த ஊருக்கு என்ன பேர்? சோனாங்குப்பமா. இல்லை அவன் மண்ணி இருக்கும்போது நான் இங்கே வந்து விளையாடி இருக்கேன்ப்பா. அப்போ உங்கள் தாத்தாலாம் என் கூட விளையாடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே குளிச்சிருக்கேன். ஐயோ எவ்வளோ தூரம்லாம் போயிருக்கேன் தெரியுமா? அப்போ இப்போ முடியாதுப்பா, வயசாகிடுது, கால் கையெல்லாம் ஓஞ்சிரும். என் பேர் ஜெயகாந்தன். ஞாபகம் வச்சுக்கோ பேர். ரஜினிகாந்த் ஞாபகம் இருந்தால் ஜெயகாந்தன் ஞாபகம் இருக்கும். கிடக்கும் பெரிய கடல். என்னப்பா வரப்பா, எல்லாருக்கும் வரையா? போயிட்டு தலைபாக்கிட்டு தாத்தா அவரா பாடுறான். ஜாலியாக இருக்கான பசங்க. குளோபலைசேஷன்றீங்க, ஓர் உலகன்றீங்க, ஏக இந்தியாங்கிறீங்க, பக்கத்து மாநிலங்கள்லேருந்து தண்ணி கூட வாங்க முடியல. ஆந்திராவோட பிரச்சனை, கர்நாடகாவோட பிரச்சனை, கேரளாவோட பிரச்சனை. கர்நாடகாவில் தமிழே படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என் தனித்தன்மையைத்தான் நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே ஒழிய நான் தனியன் ஆகிவிடலாகாது. கர்நாடகாவில் தமிழை படிக்கக்கூடாதுன்னா தமிழ்நாட்டில் கர்நாடகம் படிக்கலான்னு சொல்லுங்கள். அதுதான் வழி. எந்த மொழியில் வேணாலும் நீங்கள் போர்டு அடிக்கலாம்னு சொல்லுவோம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. நீ என்ன வியாபாரம் பண்ணுறன்னு பொறுத்தது. உன் வியாபாரத்துக்கு என் தமிழ் மொழியை நீ உபயோகப்படுத்துறது அவ்வளோ எனக்கு விருப்பம் இல்லை. தாராளமாக நாம் இருந்தால் அப்புறம் தாராளம்னா என்னன்னு அவனுக்கு தெரியும். அவங்ககிட்ட நான் என்ன கற்றுக்கிறதாலையா? நாகரிகத்தை நாம் தான் கற்றுத்தர வேண்டும், நமது பொறுப்பில். நம்ம விட தயார் இம்மச்சு தெரியலையா உங்களுக்கு? இதுக்கு ஆராய்ச்சி வேணுமா, இதை அவன் ஒத்துக்கணுமா? நாம் உணரணும். நீ உலக மனிதன், நம்முடைய பெருமை என்ன? இந்த புலம் சார்ந்தவர்கள் நாம். இந்த புலம் என்பது பூமி முழுக்க. இதுதான் சொன்னார் பாரதியார், வையத்தலைமைகள் வட்டார தலைமை போராது எனக்கு. இந்தியா சொல்லிச்சுன்னா ஏகாதிபத்தியம் ஆகிடும். நாங்கள் அசோகன்தான் ஆகும், ஓடிய ஒரு பொழுதும் அலெக்சாண்டர் ஆக மாட்டோம். பரண
சட்டத்துக்கு உட்பட்டு அந்த வாதத்தில் இருக்கிற நீதியை கண்டுபிடிக்கும். ரொம்ப விபரீதமாலாம் இருக்கும். அதனால்தான் நம்ம நீதி மாறாது. ஏன்னா நம்ம கூலி நீதிபதி கிடையாது. சகல ஆதிக்கத்தையும் எதிர்ப்பது என்கிற ஒரே தத்துவத்தின் மீதே ஏகாந்தனின் எழுத்திருப்பதாக நான் கருதுகிறேன். எந்த ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, மனிதன் மனிதனை ஆதிக்கப்படுத்துவதும், பொருளாதாரம் மனிதனை ஆதிக்கப்படுத்துவதும், சாதி மதங்கள் மனிதனை ஆதிக்கப்படுத்துவதுமான சகல ஆதிக்கத்தையும் அவர் எதிர்த்தார். எதிர்க்கிற பொழுது மனிதர்களின் பக்கம் நின்று எதிர்த்தார். அவருடைய மாபெரும் பங்களிப்பாக அதைத்தான் கருதுகிறேன். மாலி இருக்காரு, ஃப்ளோட் மாலி பைத்தியமே அது. ஆனா அவங்க அவரை ஃபாலோ பண்ற போய் அதெல்லாம் பைத்தியமா, ஆனா புல்லாங்குழல் மட்டும் அவர் மாதிரி வாசிக்கணும். அவர் சேட்டைகளை கத்துக்கிட்டா போறாரு. அது ஏன் செல்லுபடியாதுன்னா, பேசிக்கல அவர் ஆர்டிஸ்ட். ஒரு நோட்டு வாசிச்சுட்டு தலையை சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு, ஈடு இடிப்பாரு, எல்லாம் காத்துக்கிட்டு இருப்போம். அடுத்த நோட்டு அப்புறம் பிடிச்சிக்கிச்சுன்னா அடி எங்கேயோ போவார். நேரில் கேட்டுருக்கேன். தண்டபாணி தேசிக்கிற உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். என்ன ஒற்றுமை என்ன, எங்கள் அப்பா பேர் தண்டபாணி, ரெண்டு பேரும் பிறந்த வருஷம் ஒன்று, அடுத்த வருஷம் வரும் நூற்றாண்டு. தண்டபாணி தேசிகர் தமிழிசை, தமிழ் மேல ரொம்ப பற்று, அதே அளவுக்கு தேசிய பற்று, காந்தி பற்று. அவர் எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும். ஆமாம், தேசிகர்னா எங்கள் குரூப் சேருவாங்க அவங்க. ஓ சரி சரி சரி. அவர் தெரியும், நான் அவர் பாட சொல்லி கேட்பேன். அவர் ரொம்ப காந்தி பக்தர். அப்போ காந்தி இருக்கும்பொழுதே பாடினார் இந்த பாட்டு. காந்தியை போல் ஒரு தலைவர் எந்த காலத்தில் கிட்டுமாடா, வாய்ந்த தருணம் இதை நீ வடிவியழப்பாயோ, நல்ல சமயமாடா பாட்டு அவர் பாடி நான் கேட்டிருக்கேன். அதை எழுதின ராமக்கல் கவிஞரையும் எனக்கு தெரியும். அவர் ராமலிங்கம் பிள்ளை, அவரும் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான். படித்தவங்களே அரசியலில் தப்பு பண்ணும்போது என்ன செய்யறது? நோட்டேஷன் கற்றவர்களுக்கு தானே புரியும், தப்பாக கற்றவனுக்கு தப்பு தப்பாக புரியும். அதோட கற்காமல் இருந்தால் நல்லது. அதனால் கசடரை கற்க சொன்னது. கற்க அடுத்த வாணிங் பாருங்க, கற்க ஒரு ஆர்டர், படிங்கடா, ஜாக்கிரதையாக படிங்க. கசடு அரை, அதுக்கு முன்னால் கசடறன்னு சொல்ல முடியாது. கட்டால் கசடு தெரியும், அது அறக்கற்கும். பிராமண எதிர்ப்பு இப்போ தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் பகைமையை மட்டும் மாற்றிக்காமல் இருக்கீங்க. தள்ளிப்போடா சொல்கிற பாப்பா எங்கே இருக்காங்க, கொஞ்சம் காமிங்க. இன்னைக்கு இந்த வெற்றியை கொண்டாடுவீங்களா? அன்னைக்கு அவங்க தாத்தா எம் தாத்தாவை சொன்னான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லுவானா? தொடைய காட்டாதீங்கடின்னு எந்த கிராமத்துலேயாவது பஞ்சாயத்து கூடி தீர்மானம் போட்டால் எல்லாம் தொடப்பட்டிருந்து அடிப்பா. யார்கிட்ட நீ யாரா சொல்கிறது? அந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுத்துருங்க. இப்போ ஜாக்கெட் போடுறதும் போட்டுக்காததும் அவங்க விருப்பம்.
முன்னெல்லாம் மாறாக சீல போடப்படாதுன்னு போட்டிருந்தான், எப்போவோ அதுக்கு இப்போ இவன் கொதிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ ஏன்டாப்பா அவங்களுக்கு கொதிக்கிறதுக்கு எதாவது வேணுமா? சும்மா பகைமைக்கு தூபம் விடக்கூடும். தமிழ் அது செய்யப்படாது. பகைமை வச்சுக்கிட்டா பேச முடியாது. எதன் பேராலையும் அது பரப்புவது நல்லது இல்லை. புது கவிதையை நீங்கள் ஏன் ரசிக்கிறது இல்லை? பாரதியார் நான் ரசிக்கிறேன்னா கவிதையை ரசிக்கிறியாங்களா? பழைய கவிதைகள்லாம் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். அந்த காலம் முடிஞ்சு போயிடுத்தோன்னு எனக்கு தோணுது. ரசனை உண்டுன்னு சொல்கிறீங்க, எழுத்தில் வந்த கவிதைக்கு பிறகு அப்புறமா நீங்கள் எழுதவே இல்லையே? எனக்கு கவிதையில் ரசனை உண்டு. அது நம்ம ரசிக்கிறதெல்லாம் நம்ம பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. அது மேலே மரியாதை இருக்கிறதுனால அதெல்லாம் செய்கிறது இல்லை. பிற எழுத்தாளர்களோட எழுத்துக்களை பற்றி அபிப்பிராயங்கள் சொல்கிறத எப்போதும் தவிர்த்து வந்திருக்கீங்க, இது எதனால்? காசிப் வேணாம்னு நினைக்கிறேன். அது காசிப் மட்டும் இல்லையே, அநேகமாக முழுக்க முழுக்க காசிப்பு தான் இருக்கு. பிற எழுத்தாளர்களது எழுத்துக்களை பற்றின அபிப்பிராயம் சொல்கிறது எப்படி காசிப்பாகும்? நான் வாசகன் அல்ல, நானும் ஒரு எழுத்தாளர். அநேகமாக நான் படிக்கிறது இல்லை, அதை பற்றி இது கருத்து சொல்கிறது. இளம் எழுத்தாளர்கள் சில பேருக்கு அவங்களோட கதையை பற்றி நீங்கள் என்ன விதமாக அபிப்பிராயம் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கும் இல்லையா? அந்த ஆசைக்கெல்லாம் நான் உதவி செய்ய முடியாது. உங்களை பற்றின விமர்சனங்களை நீங்கள் ஏன் பொருட்படுத்த மாட்டேங்கிறீங்க? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இருக்கிறதுனால. சாதாரண கேள்விக்கு வரலாம், டிவி பார்ப்பீங்களா? பார்க்காம இருக்க முடியுமா? கண்ணில் படுது. பார்க்குறதுலாம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். சினிமா எடுக்கிறவங்க கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. நம்ம நண்பர்களாக இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. நான் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தான் போய் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு எழுத்தாளனாக, பேச்சாளனாக, சிந்தனையாளனாக வாழ்ந்த இந்த 73 வயசு வாழ்க்கை உங்களுக்கு நிறைவானதாக இருக்கா? வாழ்க்கை நிறைவுனா முடிவு இருக்குதுன்னு அர்த்தம். மன நிறைவாக இருக்கா? மனம் எப்போ நிறைவாக தான் இருக்கு. எந்த புகாரும் இல்லை? அப்பப்போ சொல்லி விடுறதுனால எனக்கு உள்ளூர் ஒன்றும் இல்லை. பல விஷயங்கள் இல்லை, நினைவில் தான் இருக்கிறது. எங்கள் ஊருக்கு நான் போவது உண்டு, எங்கள் ஊர் இருக்கிறது, என் வீட்டை காணும், எனக்கு தெரிந்த மனிதர்கள் யாரையும் காணும். இந்த வாழ்க்கை ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது. நம்மை தெரிந்தவர்களையெல்லாம் நாம் இழந்து கொடுக்குறோம், நமக்கு தெரிந்தவர்களெல்லாம் நம்மை தெரியாதவர்களாகவே இருக்கிறார்கள். அவங்க அக்கா தான் எங்கள் அம்மா, தாய்மாமன் தான், நான் தாய்மாமன். இவர் ஒருத்தர் தான் இருக்கார், மற்றவங்களும் பெரியவங்க. இவர் ஒருத்தர் தான் எங்கள் அம்மா தம்பி. எனக்கு 1919 பிறந்தேன், 88. என்னுடைய காலத்தில் இவங்களாம் தான் எனக்கு முன்மாதிரி. அப்புறம் எனக்கு வழி கொடுக்க போகிறது. நீங்கள் ரொம்ப நாள் நாட்டை வச்சு நூற்றுட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம் ஆமாம். அந்த காலத்தில் இவங்க நூப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, எல்லாம் நூப்பாங்க. உனக்கு நினைப்பு இல்லையா அதெல்லாம்? எனக்கு நான் சின்ன பையன் தானே. ஜெயகாந்தன் என்று இலக்கியவாதிகளாலும், JK என்றும் தோழர் என்றும் நண்பர்களாலும் அழைக்கப்படும் கடலூர் மஞ்சக்கூப்பம் முருகேசன் சிறு வயதில் காந்தன் என்றும் அழைக்கப்பட்டவர். ஜெயகாந்தன் என்ற பெயரும் தமிழறிந்த அவரது தாயார் அவர் படித்த நாவலிலிருந்து எடுத்து சூட்டிய பெயராதலால் அச்செல்லப் பெயரும் அவரது இயற்பெயரே. கிழக்கே நீண்ட பெரிய கடலும், வடக்கே பெண்ணையாரும், தெற்கே கெடில நதியுமாய் இயற்கை எழில் கொஞ்சும் கடலூர் மஞ்சக்குப்பம். அவ்வூரின் கொத்தவால் சாவடி தெருவில் 17 நம்பர் இல்லத்தில் தண்டபாணி பிள்ளைக்கும் மகாலட்சுமி அம்மாளுக்கும்
இரண்டாவது குழந்தையாக 1934 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24 தேதி ஜே கே பிறந்தார். ஜே கேயின் மூத்த தமக்கையின் பெயர் ஜீவரத்னம். ஜே கேவுக்கு பின் 5 ஆண் குழந்தைகள் பிறந்து இறந்தனர். அவரை விட 13 வயது இளைய நடராஜன் என்கிற தம்பியும் இவருக்கு உண்டு. ஜே கேவின் தாய் வழி தாத்தா பார்த்தசாரதி பிள்ளை பெரியாரின் சீடர் பரமநாத்திகர். தாய்மாமன் வந்தேமாதரம் மங்களம் பிள்ளையோ காந்தியின் சிஷ்யர். 1942 தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று வார்தாவுக்கு கால்நடையாக புறப்பட்டவர். பிறந்ததிலிருந்து தாயும் தாய் மாமன்களும் பாடிய பாரதி பாடல்கள்தான் ஜெயகாந்தனுக்கு இலக்கிய ஊட்டத்தை அளித்தது போலும். பிறந்தபோதே ஜாதகத்தில் பல தோஷங்களை கொண்டிருந்த இந்த குழந்தைதான் பின்னாளில் சமூக தோஷங்கள் பலவற்றையும் எதிர்த்து நின்று சமர் புரிந்து முழங்கியது. 1947 தனது 13 வயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியின் கம்யூன் வாழ்க்கையை ஏற்று வாழத் துவங்கிய போது துளிர்த்த துணிச்சல்தான் 1959 ஆண்டு திருச்சியில் நடந்த தமிழ் எழுத்தாளர் சங்க மாநாட்டில் சிறப்பாளராக கலந்து கொண்டு பேசிய பெரியாரின் கருத்துக்கு அதே மேடையில் அவர் முன்னிலையில் எதிர்குரல் எழுப்ப வைத்தது. சின்னஞ்சிறு வயது முதல் மூவர்ண கொடியை ஏந்தியபடி பாரதி பாடல்களை திருவெல்லாம் பாடித் திரிந்த இந்த சிறுவன் காந்தியை முதன் முதலாய் பார்த்து பரவசம் கொண்டது 1946. 1952 கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராகி 1964 அதிலிருந்து விலகிய ஜெயகாந்தன் அரசியல் களத்திலும் பலவாறு இயங்கி பெற்ற அனுபவங்கள் ஏராளம். 1977 தீநகர் தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிட்டு தோல்வி கண்ட ஜே கே அரசியலை இந்த சமூகத்தை மேம்படுத்த உதவும் இன்னொரு மார்க்கமாகவே பாவித்து அவ்வழியில் இன்று வரை இயங்கி வருகிறார். ஜெயக்கொடி, ஜெயபேரிகை, கல்பனா, ஞானரதம் போன்ற சில இதழ்களின் பத்திரிகை ஆசிரியராகவும் ஓரிரு நாளேடுகளின் ஆசிரியராகவும் பணியாற்றிய ஜே கே சௌபாக்கியம் என்ற இதழில் கடலூர் காந்தன் என்ற பெயரில் முதல் முதலாக எழுத துவங்கியது 1950. உடை அணிவதில் ஒரு பொலிவு, நடந்து செல்வதில் ஒரு கம்பீரம், நட்பு பாராட்டுதலில் ஒரு இங்கிதம், சிந்தனையும் நகைச்சுவையும் ததும்பும் பேச்சு என தனது மேன்மையான பாத்திரத்தையும் தானே உருவாக்கி கொண்ட ஜெயகாந்தன் தூரத்து உறவுக்காரரான ஞானாம்பிகை அம்மாளை எதிர்ப்புகளுக்கிடையில் காதலித்து மனங்கொண்டது 1956. இவர்களுக்கு காதம்பரி, தீபலட்சுமி என்கிற இரண்டு மகள்களும் ஜெயசிம்மன் என்கிற ஒரு மகனும் உண்டு. மதுரையில் இவரது பால்யகால சகியாகி வளர்ந்து சந்தித்தவின் அவரது அலுவலக காரியதரிசியாகி பின்னாளில் தோழமை நிறைந்த உற்ற துணையுமாகி அவர் குடும்பத்தில் ஒருவராய் மாறியவர் ஜெயஜனனி. திரைத்துறையிலும் தனது பரிச்சார்த்த முயற்சிகளை தொடர்ந்தபடி சில படங்களை தயாரித்து இயக்கினார் ஜெயகாந்தன். இந்த படம் 100 நாட்கள் ஓடக்கூடிய படம் அல்ல, இது 100 ஆண்டுகள் பேசப்படும் என்று ஜே கேவால் சொல்லப்பட்ட உன்னை போல் ஒருவன் திரைப்படத்துக்கு குடியரசுத் தலைவரின் தேசிய அங்கீகாரம் கிடைத்தது 1964. தன் சிறு வயது தோழி அங்கச்சி பாப்பாவை இழந்த சோக மேலீடே தன்னை பெண்களின்பால் பரிவுடன் எழுத வைத்தது என்று சொல்லும் ஜெயகாந்தனுக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலுக்காக 1972 ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது. ரைட் ஆனரபிள் சாஸ்திரியின் மாணவரான எஸ்ஆர்கே என்கிற எஸ் ராமகிருஷ்ணன் உற்ற தோழராய் ஆசானாய் இருந்து காட்டிய வழியில் முழு நேர எழுத்தாளராக தன்னை உணர்ந்த ஜே கே இமயத்துக்கு அப்பால் நூலுக்காக சோவியத் நாடு நேரு விருது பெற்றது 1978. எழுச்சி மிகுந்த வேகத்தில் எழுதவும் எழுதிய வேகத்துக்கு எதிராக படைப்பு மௌனத்தை அடைகாக்கவும் தெரிந்த ஜெயகாந்தனின் சுந்தரகாண்டம் நாவலுக்காக 1986 ஆண்டு தமிழ் பல்கலைக்கழகம் ராஜராஜன் விருது தந்து கௌரவித்தது.
மளிகை கடை பையன், டாக்டர் ஒருவருக்கு பைதூக்கும் உத்தியோகம், மாவு மிஷினில் வேலை, கம்பாசிடர், ட்ரெடில் மேன், புத்தகம் விற்றது, சினிமா தியேட்டரில் பாட்டு புஸ்தகம் விற்றது, செருப்பு கடையில் வேலை செய்தது, இன்ஜினுக்கு கறி கொட்டியது, சோப்பு ஃபேக்டரியில் எடுபடியாள், இங்கு ஃபேக்டரி வேலை, கைவண்டி இழுத்தது, ஜட்கா வண்டிக்காரனிடம் உதவியாளனாயிருந்தது, ப்ரூஃப் ரீடர், பத்திரிகை உதவி ஆசிரியர் என பல தளங்களில் வாழ்வு தந்த அனுபவ விகசிப்பில் மொழி என்கிற அற்புத வித்வத்தின் துணையோடு பல மொழிபெயர்ப்புகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுதிகள், 27க்கும் மேற்பட்ட குறுநாவல்கள், 20க்கும் மேற்பட்ட நாவல்கள், 24க்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுதிகள் என தன் சாரமான படைப்புகளை எழுதி குவித்த முழு நேர எழுத்து கலைஞனான ஜெயகாந்தன் 2005 அப்போதைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிடமிருந்து இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான ஞானபீட பரிசினை பெற்றார். ஓங்கூர் சாமியார், வாரியார், சங்கராச்சாரியார், சந்திரசேகர சுவாமிகள் போன்றோரது தாக்கங்கள் அவருக்குள் இயல்பாகவே இருந்த ஆன்மீக தேடலுக்கு உறுதுணையாய் அமைந்தது. அந்த அனுபூதியின் தொகுப்பே ஒரு இலக்கியவாதியின் ஆன்மீக அனுபவங்கள் என்ற தலைப்பில் தற்போது அவர் எழுதி வரும் கட்டுரை தொடர். ஒரு வகையில் அது அவரது சுயசரிதையும் ஆகும். கிட்டத்தட்ட 60 மேலாக தன் வாழ்வின் பெரும்பகுதியை தமிழ் சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்த நம் காலத்தின் மாபெரும் எழுத்து கலைஞன் ஜெயகாந்தன் தனக்கு வாய்த்த கனலை அனைவருக்கும் உரிமையாக்க தன் எழுத்தாலும் பேச்சாலும் சுடரூட்டி ஆயிரம் ஆயிரம் அகல்களை இன்றும் ஏற்றி தமிழர் மனங்களை ஒளிரச் செய்தபடி தன் வாழ்வை அர்த்தம் துலங்க வாழ்கிறான் அந்த உன்னத கலைஞன்.